வணக்கம் சற்று முன் தமிழகம் முழுவதும் புதிய லாக்டவுன் தளர்வுகள் அமலுக்கு வர உள்ளது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் தமிழகம் முழுவதும் புதிய லாக்டவுன் தளர்வுகள் அமலுக்கு வர இருக்கிறது அது என்னான தளர்வுகள் காய்கறி கரைகளுக்கெல்லாம் அனுமதி உண்டு பல கடைகள் மற்றும் ஒரு சில கடைகளுக்கெல்லாம் அனுமதி இருக்குது ரேஷன் அட்டைக்கு இது எல்லாமே பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க கீழே இருக்கிற இருக்கள் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்று முதல் லாக்டவுன் முழு லாக்டவுன் வந்திருக்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பார்த்தினா இன்று பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் எதுவுமே இயங்கவில்லை அதற்காண்டி அறிவிப்பு எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்ட நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் அன்று புதிய முதலாக பதவியேற்றிருக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடி அறிவிப்பாக வெளியிட்டிருக்காரு என்ன வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடைகள் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை கடைகள் இயங்கும் என்றும் நீங்கள் இந்த நேரத்தில் போய் உங்களுடைய அரிசி அண்டு மற்ற பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கார் அப்போ ரேஷன் கடைகள் காலை எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்குமே திறக்க போகிறாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிக்கலாம் என்று இப்பொழுது அவசர அறிவிப்பாக வெளியே வந்திருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா புதிய தளர்வுகள் வெளியே வந்திருக்குது இரண்டாவது தளர்வுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு இந்த ஒரு அறிவிப்பு வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடைகள் காய்கறி கடைகள் பார்த்திங்கன்னா திறக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் காய்கறி உங்களுக்கு தேவையான காய்கறி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கண்டா உங்கள் வீடுக்கே தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு ரூபாய் நூறுரூபாய் மதிப்புள்ள காய்கறி பொட்டலம் வந்திருக்கு ரூபாய் நூறுரூபாய் மதிப்புள்ள காய்கறி பொட்டலம் அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பன் பன்னிரெண்டு வகையான ஐட்டங்கள் இருக்க ஒரு பெட்டி பார்த்திங்கன்னா ஒரு பை பார்த்திங்கன்னா நாளை முதல் இன்று முதல் தமிழை முழுதும் அமலுக்கு வந்துடுச்சு அது பார்த்திங்கன்னா நாளை முதல் தமிழகத்தில் இருக்க அனைத்து மாவட்டங்களுமே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முடிவு வந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்பில் வெளியே வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு விட்டுருக்காங்க அதாவது யாருமே தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க உங்களோட மருத்துவம் மட்டும் ஏதாவது ரொம்ப ஒரு அவசர தேவைக்கான இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை மட்டும் வச்சுட்டு வெளியில் வாங்கலன்ட்டு சொல்லிருக்காங்க தயவு செஞ்சு யாருமே வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் அப்படி இவரு கூட போறீங்க அப்படி இருக்கணும் ரொம்ப சுச்சுவேஷன் ஆச்சு போறீங்கன்றால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க முகக்கவசம் அணியாமல் நிறையா பேர் போயிட்டுருக்கு தான் இன்னமும் தகவல் வெளியாகி இன்னும் இருக்குது தயவு செஞ்சு முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க அடுத்தடுத்த புதிய லாக்டவுன் பற்றி தெரிஞ்சுக்க கீழே இருக்க அப்படின்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்